வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாமி ரூம் வந்து கொலு பொம்மை வைக்க போகிறனால வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். கொலு பொம்மை வைக்க போகிறதுனால வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சுருக்கோம். சந்தனம் இங்கே இருக்குது, குங்குமம் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒன்று கேட்கலாம், ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது ஜாமான் எங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கோம். எண்ணெய், ஊதுபத்தி எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து கொழுபொம்மெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். அது இந்த மூணு ஸ்லாப்பில் தான் கொழுபொம்மை வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய நிறையா கொழுபொம்மெல்லாம் வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க, கம்மியாக தான் இருக்குது. வளர்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு, குத்து விளக்கு எல்லாத்தையுமே வந்து இங்கே வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். பவுடர் ரெடியா இருக்கு. என்ன போடுறதுன்னு தெரியல. வா அவா, என்ன போடுறது? சமீனா பவுடர் தெரியல. ஓ, இங்க எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சாயராம் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லித்தரப்போகலாம். வார்னிங், ஏன் தானா இது வீட்டில் யாரும் ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் இவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இல்லைங்க, என்னென்னு காமிக்கிறேன். மெத்தையில் குதிப்பது எப்படி? நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னு ஒரு மாதிரி ஃபக்கன் ஆகிட்டான். கேஷுவலாக அடி சண்டை போடு. ஓ, படுத்து டெக்னிக் பண்ணுறிய. எந்திரிச்சு சண்டை போடு. அதெல்லாம் எந்திரிச்சிட்டான். சூப்பர். உன்னோட சைடு பெல்ட் எல்லாத்தையுமே போட்டு கம்மி. அது யாரையும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. சூப்பர் சூப்பர் சாயராம். ஓ, சைடு பெல்ட்டே போடாத. அவனோட மெயின் ஃபைட்டிங்கு வா. நீங்க அத்த அடிவு வாங்குறதுன்னு தடுக்கிறானாமா? ஆ, ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. அது வந்து செவுத்துல ஏற போறானா, அது வந்து மெத்தையில பிடிச்சி ஏற மாதிரி காமிக்கிறான். சாயராம் தன்னோட புது டெக்னிக்கை காமிக்க போறான் உங்கள்கிட்ட. வந்து சூப்பர் மேன் மாதிரி பறக்கிறானா. ஸ்பைடர் மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம்ல தானே நாங்கள் படம் பார்த்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாமி உங்களுக்கு வச்சிட்ருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம அடிக்காச்சு. பார்த்தீங்கன்னா அம்மா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து இதை கழுவி வைக்க சொன்னாங்க. கழுவி வச்சாச்சு. பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே கழுவி வச்சிட்ருக்காங்க. கழுவி வச்சு இதில் தான் போட்டிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி அதுக்கப்புறமா தான் வந்து இது பொம்மை எப்படி இருக்குன்னு நிறைய சொல்லிட்டாங்க. என்னடா இது, நைட்டே பிரிச்சிடலான்னு பார்த்தா இவனும் சொல்லிட்டாங்க. ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சரியா தெரில. இப்போ நம்ம போய் பொம்மையை திறக்கலாம். நிறைய பொம்மைலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கு. ஓகே, நம்ம போய் திறக்கலாம். இவ்வளோ சார், இவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாங்க போய் நம்ம பிடிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை. இது என்னது? மரப்பாச்சி பொம்மை. அடிக்க வச்சாச்சு.
வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொம்மையும் மொத பத்திரி இருந்த பொம்மை எல்லாத்தையும் அடிக்காச்சு பிள்ளையாரு மர பெட்டி அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு இது இதை நம்ம ஓபன் பண்ணி காமிக்கலாம் எண்ண ஊத்திட்டு மாதிரி மூடி மூடி அதே மாதிரி அதே மாதிரி ரெண்டு இருக்கு தேக்கின் ஃபுல்லாகவே இதெல்லாம் மூடி தானே இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழு பொம்மை எல்லாத்தையுமே வந்து இறக்கி வந்து எடுத்து வெளில வச்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாமி ரூமில் எடுத்து வைக்கணும் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் அதுக்கப்புறம் குழு பொம்மையெல்லாம் வச்ச உடனே பாட்டுலாம் பாடுவாங்க அந்த பாட்டு வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பாடுறோம் பாடலாமா சாயராம் பாடுறோம் சேர்ந்து பாடுறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்